எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நாட்டிலேயே ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட முப்படை தளபதி மற்றும் அவர் கூட போனவங்க எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் விமான விபத்துல இறந்துருக்காங்க, ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துருக்காங்க. இதை கண்டிச்சு மாரிதாஸ் வந்து இதுக்கு வந்து சிரிச்சு சிம்பிள் போட்ட சிரிச்சு சிம்பிள் போட்ட சில தேச துரோகிகள் கண்டிச்சு மாரிதாஸ் அவர்கள் வந்து ட்விட்டர் போட்டிருக்கிறாங்க. அதுக்காக ஒரு 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 சாரார மட்டும் நீங்க வந்து தப்பா பேசுறீங்க அது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேவையில்லாத கைது நடவடிக்கை. எனக்கு என்னமோ இது வந்து பிளான் பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. பாத்தீங்கன்னா நாளைக்கு வரணும், ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை, நாளைக்கு இல்லைன்னா சனி ஞாயிறு லீவு போட்டு இதோட திங்கக்கிழமை தான். இவங்க இதை வச்சு வேற என்னென்ன பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதாவது கருத்துரிமைங்கிறது எல்லா சார போன ஆட்சியில நம்ம எடப்பாடி ஐயாவையும் அப்பா ஐயாவையும் இவரையும் ஓபிஎஸ்ஸையும் என்னன்னு கேவலமாலாம் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க நிறைய பேரு. அப்பெல்லாம் அது வந்து கருத்துரிமையா தெரிஞ்சது எல்லாருக்கும். இன்னைக்கு மாரிதாஸ் வந்து இந்த ட்விட்டர் போட்டோடனே அது வந்து தேச பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஜனநாயக நாடுதானா என்னன்னு தெரியல. ஏன்னா இது எந்த அளவுக்கு போகும் தெரியல. அதாவது இவங்களை எதிர்த்து யாராவது குரல் எழுப்பினாலே இந்த நிலைமை தான். ஒரு மாரிதாஸ்ங்கிற மாதிரி ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஆளுக்கே இந்த நிலைமைனா சாதாரண நம்மள மாதிரி மக்கள் ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம மதத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் கேலி செய்யறவங்களையும் கிண்டல் செய்யறவங்களையும் அவதூறு பேசுறவங்களையும் நம்ம ஏண்டான்னு கேட்டோம்னா இதுதான் நிலைமை. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அழகா முதலமைச்சர் பதவி கொடுத்து அவங்களை ஆட்சி மேடையில ஏறி உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க. இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்னு தெரியல. நானே ஃபேஸ்புக்ல பார்த்தேன், ஒரு பாய், ஒரு முஸ்லீம் பாய், அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஒரு சேலஞ்ச் சிம்பிள் போட்டிருக்கான். இது வந்து என்ன என்ன அர்த்தம்? ஒரு முப்படை தளபதி செத்துருக்காரு, கூடவே அவ்வளவு ராணுவ வீரர்களும் செத்துருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மீறிதான் வந்து இது வந்து எந்த அரசியல் மதம் எதுவுமே இல்லாததான் இல்லாதவங்க தான் இந்த ராணுவ வீரர்கள். இதுக்கு வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாருன்னா எந்த அளவுக்கு இதா இருக்கும்னு எனக்கு தெரியல. இததான் ஒரு மாரிதாஸ் கண்டிச்சு வீடியோ போட்டிருக்காரு, ட்விட் போட்டிருக்காரு. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சீக்கிரமா மாரிதாஸ் வெளில வரணும். ஜெய்ஹிந்த்.